வணக்கம் இது உங்க யாழசை இன்னைக்கு நம்ம கல்கி அவர்கள் எழுதிய ஒற்றை ரோஜா அப்படிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் நம்ம கதையில வர ஹீரோ தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு முடிவெடுக்கிறாருங்க இதுக்குன்னு நான் சொன்னா ஒன்னு சிரிப்பீங்க இல்லனா அவர் மேல பரிதாபப்படுவீங்க சார் பிஏல அறியரு மூணு தடவை ட்ரை பண்ணியும் கிளியர் பண்ண முடியல இதுக்கப்புறமும் இந்த உலகத்துல வாழணுமான்னு யோசிக்கிறாரு அதனால தான் சாகுறது தான் கரெக்டுங்கிற முடிவுக்கு வராரு அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் பாபநாசத்துல இருக்க கல்யாண தீர்த்தம் இந்த இடத்துலதான் ஹீரோ கேள்விப்பட்டிருந்தாரு வாழதான் முடியல அட்லீஸ்ட் அவர் இறந்த உயிரை விடலான்னு கல்யாண தீர்த்தத்துக்கு போறாரு இரண்டு காரணத்தால அவர் நினைச்ச காரியத்தை அவரால் நிறைவேற்ற முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் சூஸ் பண்ணாரே கல்யாண தீர்த்தம் அது பார்க்கவே அவ்வளவு அசுத்தமா இருந்துச்சுங்க அந்த இடத்த சுத்தி நிறைய தென்னைமரம் இருந்துச்சு அந்த தன்னை இருந்த மட்டைங்க தேங்காய் ஓடுங்க ஓலைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நதியோட நீர்ல வந்து மிதந்துட்டு இருந்துச்சு ஒருவேளை இந்த நதியில விழுந்து நம்ம இறந்து போனா இந்த தேங்காய் மட்டைங்க தேங்காய் ஓடுங்க இந்த தென்னங்கீத்து போல நம்ம உடம்பு கூட மிதக்குமோன்னு ஈரோக்கு தோணுது நம்ம அம்மா எத்தனை வகையான சோப்பு ஷாம்பு பாடி வாஷ் நமக்கு போட்டிருப்பாங்க தீபாவளி மாதிரி ஒரு பண்டிகை வந்தாலே போதுமே எத்தனை வகையான ஸ்வீட் சாப்பிட்ருப்போம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எத்தனை ஆடை அலங்காரம்லாம் பண்ணியிருப்போம் இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்து நம்ம உடம்ப கடைசியில் இந்த கல்யாண தீர்த்தத்தில் விடுறது அங்கேருந்து அழுகின மட்டங்க மிதக்கிறத பார்த்தா அவருக்கு தான் உடம்பும் இறந்த பிறகு தான் மிதக்குமோன்னு தோணும் போதே அவரால் சகிச்சிக்க முடியல அதனால அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில் வராரு மனிதர்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்க ஒரு கோவிலுக்குள்ளே போகிறாரு அந்த கோவிலை சுற்றி இருக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனிக்கிறாரு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தில் இருக்க மீன்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஆனந்தமாக நீந்திட்டு இருக்கு அங்கே இருந்த பறவைகள் எல்லாமே ரொம்ப அழகாக தன்னோட சிறகுகளை விரிச்சு பறந்துட்டு இருந்துச்சு இதை எல்லாத்தையும் பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படுதுங்க இந்த பறவை மீன் குரங்கு இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இதுங்கெல்லாம் பிஏ படிக்கல நீங்கள் எங்கேயாவது ஃபீல் பண்ணுதுங்க அட்லீஸ்ட் நம்ம ஒரு அறியறாவது வச்சுருக்கோம் நஞ்சர்வு படித்த உயிரினங்களால் நிம்மதியாக வாழ முடியும் ஏன் நம்மளால சந்தோஷமா வாழ முடியாதுன்னு யோசிக்கிறாரு தற்கொலை பண்ணிக்கிற முடிவில் இருந்து தன்னோட எண்ணத்தை மாற்றிக்கிட்டே இரு நேராக திருநெல்வேலி வந்து சேராருங்க அங்கேருந்து மெட்ராஸுக்கு டிக்கெட் எடுத்து ஒரு ட்ரெயினில் ஏறாரு இவர் அந்த ட்ரெயினில் ஏறின நேரம் அவர் இருந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு காக்கா கூட இல்லை எல்லா கூட்டமும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்து பேச்சு துணைக்கு கூட ஆள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார் இவருக்கு இருந்த ஒரே ஆறுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் வண்டி நிற்கும் போது கீழே இறங்கி அங்கே இருந்த மனிதர்களை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாரு ஒரு வித்தியாசமான மனிதர்களை வித்தியாசமான பொருட்களோட பார்க்கும்போது போது ஒரு ஒரு விதமான மனசுக்கு ஆறுதலோடு இருந்துச்சு அவருக்கு ஒரு இடத்துல அவரோட சந்தோஷம் வந்து உச்சத்தையே அடைஞ்சுது அது எந்த இடம் பாத்தீங்கன்னா விருதுநகர் எந்த கதையிலுமே ஹீரோ சந்தோஷம் உச்சத்துக்கு கிடையுதுன்னா அது கண்டிப்பா யாராருக்கும் கெஸ் பண்ணிருப்பீங்க ஹீரோயின் அந்த இடத்துல தான் அவர் வந்து ஹீரோயினை பார்க்கறாரு முதல்ல இவரோட கண்களையும் கவனத்தையும் கவர்றது அந்த ஒற்றை ரோஜா பூ தாங்க எத்தனையோ பொண்ணுங்க தலையில் பூ வச்சு இவர் பார்த்துருக்காரு ஆனால் இவங்க தலையில இருந்த அந்த ஒற்றை ரோஜா பூ அப்படியே ஒரு குழு விட்டு இருக்கிறது போல ரொம்ப அழகாக இருக்கு இவருக்கு அவங்க முகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ஆனால் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் சில பொண்ணுங்க பின்னாடி இந்த பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அதுவே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஒரு நம்ம கற்பனையில் செஞ்சு வச்ச முகம் அவங்க நேரில் பார்த்து இல்லாமல் போய் நம்ம மனசு ஹர்ட் ஆகிடுமான்னு இவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு அவங்க இருக்க பக்கம் போறாரு ஹீரோயினை பார்க்குற ஹீரோ அவ்வளோதாங்க இந்த பொண்ணை பற்றியா நம்ம தப்பாக கற்பனை பண்ணிட்டுன்னு அவர் மனசே அவரை தண்டிக்க ஆரம்பிக்குதுங்க நம்ம கதாநாயகியா சொல்லவே வேண்டாம் பார்க்குறவங்க கண்ணை தாக்கி சௌந்தரியத்தை அள்ளி கொடுக்குற அவ்வளோ ஒரு அழகுங்க அவங்க தற்செயலாக நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க பாருங்கள் அது எப்படி இருக்குன்னா நிலவு வெளிச்சத்தில் ஒரு அழகிய முல்லைப்பூ பூக்கிற மாதிரியே இருக்குது பேசிக்காவே நம்ம ஹீரோக்கு இந்த கூச்ச நாச்சனா எதுவுமே கிடையாது ஆனா அந்த நிமிஷம் அவர் அவங்க கிட்ட பேசுறதுன்னா கண்டிப்பா அவர் செத்தே போயிருப்பாரு அதுக்கும் இடம் கொடுக்காம ஹீரோயினே ஹீரோ கிட்ட பேசுறாங்க சார் எனக்கு அந்த கடையில் ஒரு டீ சொல்றீங்களான்னு கேட்குறாங்க உடனே நம்ம ஹீரோ ஓ பேஷா சொல்லிட்டா போச்சுன்னு டீ கடையை நோக்கி போறாரு ஒரு டீ ரெண்டு பிஸ்கெட் அந்த வண்டியில் இருக்க பொண்ணு கிட்ட எடுத்துட்டு போய் கொடுங்கன்னு டீ கடையில் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நடக்கிறாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்க பக்கமா போறாரு ஆர்டர் பண்ண டீயும் பிஸ்கெட்டும் வந்துருச்சானு ஹீரோயின பார்த்து ஹீரோ கேட்குறாரு ஓ வந்துருச்சு நீங்க கூட வந்து சாப்பிடலான்னு ஹீரோயின் கூப்பிட்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் இருக்க வண்டியில் போய் ஏறிக்கணும்னு தோணுது சைட்டில் வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் அவர் ஒன் பண்ணது நல்லா கண்ணை திறந்துப்பார் பெண்களுக்கு மட்டும் போர்டு போட்டுருக்கு உள்ளே போய் மாட்டிக்காத உஷாராருன்னு சொல்லுது உடனே அவர் வந்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இல்லைங்க நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க உடனே ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணுறாங்க என்னன்னு ஹீரோ கேட்குறாரு எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா ட்ரெயின் வேறு புறப்பட போது உங்களால் முடிஞ்சா பண்ணுங்கன்னு கேட்குறாங்க ஆ சொல்லுங்க கண்டிப்பாக பண்றேன்றாரு இங்கே எங்கேயாவது காக்கிநர புஷ்கோட் அணிந்த மூன்று நபர்களை நீங்கள் பார்த்தீங்களா அதில் ஒருத்தர் கடற்படையை சேர்ந்தவர் மாதிரி தொப்பி கூட போட்டிருப்பார்னு ஹீரோயின் சொல்கிறாங்க ஆ நான் பார்த்தேன் இங்கே தான் ட்ரெயினுக்கு முன்னாடி அந்த மூணு ஆசாமிகளும் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு இதை கேட்ட உடனே ஹீரோயின் முகம் கொஞ்சம் சுருங்குது உடனே ஹீரோவை பார்த்து சரி ரொம்ப வந்தணும்னு சொல்கிறாங்க குரல் கொஞ்சம் ஹார்ஷாக வருவோம் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ சைலண்ட்டாக அங்கேருந்து விலகி போறாரு ட்ரெயின் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்துச்சு அதை விட வேகமாக நம்ம ஈரோசரோட மனசு இவர் இருந்த ரெண்டு கப்பார்ட்மெண்ட் தள்ளி இருந்த லேடிஸ் கப்பார்ட்மெண்ட்க்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சு யாராக இருக்கும் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா படிச்ச நாகரிகமான பொண்ணு மாதிரி இருக்காங்க எதுக்காக தனியாக ட்ராவல் பண்ணணும் எதுக்காக அந்த மூணு புஷ்கோட் அணிந்த மனிதர்கள் பற்றி விசாரிக்கணும் இப்படின்னு பல கேள்விகள் வந்து அவருக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு மதுரை சந்திப்புக்காக காத்துகிட்டே இருந்தார் மதுரை ஜங்ஷன் வருது ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் ஹீரோ ட்ரெயின்லேருந்து இருந்து கீழே இறங்குறாரு அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் ஹிப் ஹிப் ஹீரோ ஹிப் ஹிப் ஹீரோனு பெரிய சத்தம் போட்டுகிட்டு இருந்தது ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பெரிய சினிமா ஸ்டாரை வழி அனுப்புறதுக்காக அந்த கும்பல் நின்றுட்டு இருந்தது அவங்க மேலே அவங்க சத்தத்து மேலெல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து கவனம் போகலை அவங்களெல்லாம் தாண்டி அந்த ஒற்றை ரோஜா பெண்ணை பார்க்கறதுக்காக ஹீரோ நடக்க ஆரம்பித்தாரு கதாநாயகியை ஆவலாக பார்க்க வந்த கதாநாயகனோட நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாரு நம்ம ஹீரோயின் அந்த மூணு புஷ்கோட் அணிந்த மனிதர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ஏதோ சொல்லியிருக்கணும் அவங்க மூணு பேர் சிரிச்சிருக்காங்க அவ்வளோதான் நம்ம ஹீரோவோட நெஞ்சில் எரிஞ்சிருந்த இருந்த நெருப்பு கொஞ்சம் கீழே இறங்கி வயித்தில் ஏறிய ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிங்கிறதுனால அந்த மூணு பேருக்கிட்டே பேசிட்டு இருந்த ஹீரோயின் இவர் பக்கம் திரும்பி ஒரு ஸ்பைல் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க இது வந்து நம்ம ஹீரோவுக்கு எரியிற நெருப்பில் கொஞ்சம் ஐஸ்கட்டி போட்ட மாதிரி இருக்குது இது வரைக்கும் திருப்தி திருப்திப்பட்டுக்கிட்டு அவரோட வண்டிக்கு போய் ஏறிக்கிறாரு ஹீரோ தன்னோட வண்டியில் வந்து என்ன கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயினும் இவரோட வண்டியில் வந்து ஏறுறாங்க அதுவும் இவருக்கு ஆப்போசிட்லேயே உட்காடுறாங்க இது கனவா நிஜமானு கொஞ்சம் யோசிக்கிறாரு இது உண்மன் உணரும் போது அவரோட இதையும் அப்படியே ஏரோப்ளேன் இன்ஜின் மாதிரி வேகமாக துடிக்குது ஹீரோயினே பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஏறின லேடிஸ் கப்பார்ட்மெண்ட்டில் யாராவது ஏறுவாங்கன்னு பார்த்தேன் யாருமே ஏறலை இப்போல்லாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ட்ரெயினில் கொலையெல்லாம் கூட நடக்குதாமே நீங்கள் மெட்ராஸுக்கு தானே போகிறீங்க இதை கேட்ட உடனே ஹீரோ ஆமாம் நான் மெட்ராஸுக்கு தான் போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா இந்த வண்டியில் வந்து நான் ஏறிக்கலாமா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க கரும்பு தின்ன கூலியா இதற்கு தானே ஆசைப்பட்டோம் நாங்கள் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு நீங்கள் தாராளமாக வந்து ஏறிக்கலாம் எனக்கு கூட தனியாக ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு ஓ அப்படின்னா ஓகே ஆனால் இப்போ வேணால் நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் ஏறிக்கிறேன்னு கீழே இறங்கி அவங்க போகிறாங்க ஹீரோயின் வெளியில் போன உடனே கையில் பெட்டியோட ஹீரோ இருக்க வண்டியில் புதுசாக ஒருத்தர் வந்து ஏறுறாரு உள்ள வந்தவர் நம்ம ஹீரோவையும் வெளியில் போன ஹீரோயினையும் மாற்றி மாற்றி பார்க்குறாரு இந்த வண்டி ரிசர்வ்டா அப்படின்னு புதுசாக வந்தவர் ஹீரோ பார்த்து கேட்குறாரு ஆமான்னு சொல்லி அவர் வெளியில் அமிச்சிடலான்னு அவருக்கு தோணுது ஆனால் உண்மைதான் சொல்கிறார் இல்லைங்க ரிசர்வ் கிடையாதுன்னு சொல்றாரு அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சுங்க தான் கொண்டு வந்த பொட்டியை ஷெல்ஃபில் வச்சுட்டு ஹீரோக்கு ஆப்போசிட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார்றாரு கையில கிடச்ச வெண்ணை வாய்க்கு போலேன்னு சொல்லுவாங்க இன்னும் என் வெண்ணை கையிலே கிடைக்கலையா நீங்களாம் எங்கேருந்தையா வரீங்கன்னு ஹீரோட மனசு அப்படியே போலம்போது ட்ரெயினும் ஆக ஆரம்பிக்குது இதோட ஒற்றை ரோஜா அத்தியாயம் ஒன்று முடிவடைந்து ஹீரோவோ ஹீரோயினும் மறுபடியும் சந்திச்சாங்களா இல்லையா புதுசாக வந்த அந்த நபர் யார் ஒற்றை ரோஜாவின் மர்மம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் மறந்துடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்